ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வீடியோ நம்ம வந்துட்டு இந்த ஏர் ட்ரைக்லேயே வச்சுட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, என் பொண்ணுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க, கேண்டிலைன்ஸ் செய்ய சொல்லியிருந்தாங்க. அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக அந்த ஃபுல்லாமே நம்ம செய்கிறது எல்லாமே வந்துட்டு சாக்லேட்டு, கேண்டிஸு, அப்புறம் ஐஸ்கிரீம் இதாலேயே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு கார்ட்போர்ட் அட்டையில் வீடு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கும்ல அந்த கூரை அந்த இதுக்கு வந்துட்டு நான் வந்து ப்ரௌன் கலர்லேயே எடுத்துகிட்டு சாக்லேட்டால் இருக்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு இந்த லேயர் லேயராக இருக்கும்ல அதை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி லேயர் லேயராக சாக்லேட் மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு இது ரெடி பண்ணியாச்சு. இது ரெண்டு இந்த மாதிரி மேலே மேலே அடுக்கடுக்காக வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஒரு கார்ட்போர்டு எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு ரோல் பண்ணிவிட்டு அதுலேயே வந்துட்டு ஒயிட் கலரும் பிங்க் கலர்க்குலேயே வந்துட்டு இந்த மாதிரி நான் ஸ்ப்ரிங்கிள் ஷேப்பில் வந்துட்டு ரோல் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை வந்து அந்த வீட்டுக்கு சைடில் இருக்கிற மாதிரி அதுக்கு மேலே வந்துட்டு சாக்லேட் இருந்து அதில் வந்து அப்படியே மெல்ட் ஆகி வர்ற மாதிரி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நான் ரெண்டு ரெடி பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலரு, பிங்க் கலரு, ரெண்டு கலரில் வந்துட்டு நான் ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கார்ட்போர்டு சர்க்கிள் ஷேப்பில் ஒட்டிக்கிறணும். ஒட்டினதுக்கப்புறமா அதாவது ஒரு சின்ன வீடு இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து நான் பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு மேலே இருந்து ஸ்கை ப்ளூ கலரில் அதுக்கு ரூப் இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்கு வந்து வாசல் ஜன்னல் எல்லாமே ஸ்கை ப்ளூ வித் எல்லோ கலரில் வந்துட்டு நான் வந்து க்ளே வச்சு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பிங்க் கலர் க்ளே எடுத்துகிட்டு நான் வந்து டோனட் ரெடி பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாமே நம்ம சாக்லேட்டு கேண்டிஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பிங்க் கலர் க்ளே எடுத்துகிட்டு அதை ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டிட்டு அதுக்கு மேலேயே வந்துட்டு டோனட்டில் அந்த டாப்பிங் இருக்கும்ல அந்த ப்ரௌன் கலர் க்ளே எடுத்துகிட்டு கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கு மேலேயே ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து கலர் கலராக நான் ஒட்டிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் டோனட்டு. அதுக்கப்புறமா அந்த எல்லோ கலர் வீடு குட்டியாக செஞ்சிருந்தோம்ல அதுக்கு முன்னாடி வந்துட்டு பால்கனி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுங்கிறக்காண்டி நம்ம பேப்பர் கப்பருக்கில் அதை வந்துட்டு இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி அதையும் ஒட்டிக்கிறோம். ஒட்டிட்டு அதில் வந்து ப்ளூ கலர் க்ளே எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைன் லைன்லாம் கொடுத்துக்கிறேன். மேலே கீழேயும் எல்லா இடத்துலையும் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இந்த கேப்பில் வந்துட்டு நான் ப்ரௌன் கலர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பால்கனி வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பேப்பர் கப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளே இல்லாட்டி பேப்பர் ஏதாவது வேஸ்ட்டாக இருக்குங்களா அதை ஃபுல்லாமே அந்த பேப்பர் கப்பை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு கப் ஐஸ்கிரீம் தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் பர்பிள் கலர் வித் எல்லோ கலர் காம்பினேஷன் எடுத்து அது வந்து மெல்ட் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா மேலே ஒரு கோன் ஷேப்பில் வந்து ஸ்கை ப்ளூ கலர் ரெடி பண்ணி அதுக்கு மேலே வந்துட்டு பிங்க் கலர் க்ரீம் வந்துட்டு மெல்ட் ஆகி வர மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு இதுலேயும் வந்துட்டு குட்டி குட்டியாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா கேண்டி ரெடி பண்ணுறேன். ரெண்டு கலரை எடுத்து இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப்பில் வந்துட்டு மாற்றி மாற்றி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேண்டி ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நான் நிறையா கேண்டிஸ் ரெடி பண்ணி அதை டூத் பிக்கில் வந்துட்டு குத்தி வச்சுக்கிறேன். ஒரு கேண்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணதெல்லாம் அந்த கார்ட்போர்டில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம எங்கெங்கே வைக்கணும் அதை வந்து செட் பண்ணிக்கணும். இந்த வீடை வந்து நான் என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லோ வித் பிங்க் கொடுத்துருந்தேன், சாரி க்ரீன் வித் பிங்க். அது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல்லாக வந்து க்ரீன் கலரே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த குட்டி குட்டி ஹவுஸ் எல்லாத்தையும் ஒட்டிக்கிறணும். அதுக்கு மேலே வந்துட்டு குட்டி குட்டியாக கலர் கலராக ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி ரெடி பண்ணி அதையும் நம்ம வந்து கம் போட்டு அதில் மேலேயே வந்து ஒட்டிக்கிறோம். ஒட்டினதுக்கப்புறமா அந்த கப் கேக் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஒட்டிட்டு டோனட்டு அப்புறம் எல்லாமே நம்ம ஒட்டிக்கிறணும். அதே இதே மாதிரியே வந்துட்டு க்ளே எடுத்துகிட்டு பேப்பரை வந்து இந்த கோன் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நான் ரெட் கலர் வித் எல்லோ கலருக்கு வந்து கொடுத்துக்கிறேன். இதுவும் அப்படித்தான் அந்த ஐஸ்கிரீம் வந்து அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி வர மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். ப்ரௌன் கலரும் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பேப்பர் கப் எடுத்து அதில் பேப்பரை வந்து ரோல் பண்ணி ஒட்டிட்டு இது என்னென்னா அதாவது மவுண்டன்ஸ் அதாவது சாக்லேட் மவுண்டன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இதில் ஃபுல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கேண்டி நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல அந்த கேண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறோம். ஒரு மூடி எடுத்து அதில் வந்து டூத் பிக்கை வந்துட்டு கம்போட்டு ஒட்டிட்டு இதில் வந்து நம்ம பிங்க் கலரில் லாலிபப் வந்து ரெடி பண்ணுறோம். அது பிங்க் வித் ஒயிட்டு அப்புறம் வந்துட்டு காஃபி வித் ஒயிட் கலரில் வந்துட்டு லாலிபப் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஐஸ்கிரீம் கோன் ஐஸ்கிரீம் வந்துட்டு ரெடி பண்ணுறோம். அதுக்கு வந்து ப்ரௌன் கலரில் அந்த இருக்கும்ல அந்த கோன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிங்க் கலர் எடுத்து ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகி வர மாதிரி அதை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம என்னென்ன குட்டி குட்டியாக கேண்டிஸு ஐஸ்கிரீம் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி அதில் ஃபுல்லாக எங்கெங்கே வைக்கணுமோ நம்ம கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். அப்புறம் வந்துட்டு க்ரீன் கலரில் வந்துட்டு மவுண்டைன் ரெடி பண்ணிட்டு அதுலேருந்து சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகி வர மாதிரி நான் ரெண்டு குட்டியாக மவுண்டைன் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு கேண்டிஸு ப்ரௌன் கலர் குக்கீஸு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி அப்புறம் ரெண்டு கலரில் வந்து கேண்டி எல்லாம் ரெடி பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் பேப்பர் கப் எடுத்து வந்துட்டு கப் ஐஸ்கிரீம் இல்லாட்டி கப் கேக் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். நான் ரெண்டு கலரில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒயிட் கலர் க்ரீம் இருக்கிற மாதிரி மேலே வந்து ஜெர்ரி பழம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அங்கங்கே
குட்டி குட்டியாக ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கு அப்புறமா ஸ்பைரல் மாதிரி ஒரு கேண்டி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அப்புறம் ஜெம்ஸ் மிட்டாய் குட்டி குட்டியாக கலர் கலராக ரெடி பண்ணி அங்கே ஃபுல்லாக அந்த இடத்துல ஃபுல்லாக நான் ஜெம்ஸ் மிட்டாய் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச டோனட்ஸு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி ஒட்டிக்கணும். அப்புறம் அதுக்கப்புறமா வந்துட்டு ரெயின்போ கேண்டி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் குட்டி குட்டியாக கலர் கலர் பால்ஸ்லாம் ரெடி பண்ணி அதை ஒரு ஃப்ளவர் கேண்டி மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த ஃப்ளவர்ஸே அங்கங்கே குட்டியாக ஒட்டிக்கணும். அப்புறம் கோன் ஷேப்பில் குட்டி குட்டியாக ஒரு ரெடி பண்ணி அங்கங்கே வந்துட்டு இருக்கிற மாதிரி எல்லா கலரையும் வந்து நம்ம ஒட்டிடணும். ஒட்டினதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த பில்டிங் பக்கத்துலேயே வந்துட்டு ஃபுல்லாக வந்து சாக்லேட்டில் வந்து ஸ்விம்மிங் ஃபுல் இருக்கிற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸை வச்சு நம்ம கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு ரெண்டு ஐஸ்கிரீம் குச்சி ஐஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதை ரெடி பண்ணி ஒட்டிட்டு சுற்றி கார்ட்போர்டு ஒட்டிட்டு அதுக்கு என்ட்ரன்ஸில் வந்து கேட் இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி ஒட்டிக்கிறேன். இந்த எல்லோ கலர் வீடு வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதையும் நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு ஒரு போர்டில் வந்துட்டு கேண்டிலேன்னு சொல்லிவிட்டு எழுதி அது ரெயின்போ கலர் கொடுத்துட்டு பக்கத்தில் குட்டி குட்டியாக கேண்டிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், அதை வந்து பின்னாடி ரெண்டு கார்ட்போர்டு வச்சு நான் மேலே வந்து ஒட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க ஓவர் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கேண்டிலேன் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.